மாட்டி சுவாமி பார்த்தாயா இந்த ஊழியர்களை இந்த பூ உலகளை எப்படி அமைய வேண்டுமோ அதே போல அமைந்து கொண்டிருக்கிறது அல்லவா. இப்பொழுது ஊழகத்தை பார்க்கின்ற பொழுது கிரகிதா திரகிதா சுபாவராய் என்று சொல்லக் கொள்கை மூன்று யுகங்கள் முடிந்து நான்காவதாக கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா. இந்த நான்காவது கலியுகத்தில் ஜீவராசிகளுக்கு பகிர்ந்து விட்டு கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு பூலோக மக்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பூலோக மக்கள் அனைவரும் என்ன கூறிக் கொண்டிருக்கிறார்கள் நீதி அழிந்துவிட்டது, காயம் அழிந்துவிட்டது, தர்மம் அழிந்துவிட்டது, அதெல்லாம் பயணித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பூலோக மக்கள் அனைவரும் அழுது வந்து கொண்டிருந்தார்கள். பூலோகத்திலே அனுபவத்தை அழிக்க வேண்டும், நீதியை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக சாமி அழைக்க போறோம். சாமி அழைக்கும் பொழுது யாரும் தூங்க கூடாது.
பெண்கள் எல்லாம் புலவை சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணுங்க, மகன்கள் எல்லாம் விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணுங்க. தெய்வத்துக்கு பிடிச்சது புலவை சத்தம் விசில் சத்தம். எங்க எல்லாரும் கைதுங்க பாப்போம். யாரு தலையில முக்காடு போடக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது, கொஞ்ச நேரம் முழங்கால கட்ட வேண்டாம், முக்காடு எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஊர் மந்தைக்கு மதுரை பாண்டியமணி தெய்வம் அருளாக ஆடி வரவங்களை கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா மதுரை பாண்டியமணி அருளாலே நம்ம எல்லாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம கைகால சுகத்தோட நல்லபடியா வாழ வேண்டும் என்று மனதார நினைச்சு பாண்டியமணிக்காக எல்லாரும் ஜோர கைதட்டு பார்க்கலாம். கைதட்டு சாமி வந்தா யாரையும் பிடிக்காதீங்க, விடுங்க வரட்டும்.
கொண்டு வாங்க அம்மா, தூங்குங்க தூங்குங்க, இங்க கொண்டு வாங்க, தூங்கிடுவாங்க. பிடிச்சிக்க பிடிக்க, அப்படியே பிடிச்சிக்க பிடிச்சிக்க, அப்படியே பிடிமா பிடிமா பிடிமா. நெல்லு சாமி நெல்லு பொறுமையா நெல்லு நிக்க தெரியுமா, நெல்லு நெல்லு சாமி பாண்டு எங்க உன்னுடைய சக்தி சக்தி பாண்டி பாண்டி சக்தி. இப்பொழுது பார்த்தாயா, நம்முடைய பாண்டிமொழி சக்தி என்ன என்பதை அறிந்து விட்டாய் அல்லவா? இருந்தாலும் உன்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணுவும் என்னுடைய தங்கை மகாலட்சுமி இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்து வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி என்ற பேர் நாமத்தை பெற வேண்டும் என்றால் நான் குடுகுடுப்பை நாயக்கராக உருவம் எடுத்து ஊருக்குள் சென்று குறிபார்த்து அந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி என்ற பேர் நாமத்தை வைப்பதற்கு வரம் கொடுத்து வருகின்றேன் சக்தி. அதுவரையில் திரு கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு அகில உலக மக்களை காத்து ரசிப்பாய். Thank you.
தங்கை ஐயப்பூ ஐயப்ப சரணம் கருணை